friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு பியூட்டிஃபுல்லான கிரியேட்டிவான ஸ்டோன் கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த COVID-19 லாக்டவுன் டைம்ல நம்ம எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம். சோ கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சிம்பிளான ஸ்டோன் கிராஃப்ட்டை நீங்க எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி நம்ம ஹோமையும் நம்ம கார்டனையும் எப்படி டெக்கரேட்டிவா வெச்சுக்கறங்கறத நான் செய்து காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஸ்டோன் கிராஃப்ட்டுக்கு நமக்கு வேணுங்கிற திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு உடன் ஸ்டாண்டு, ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, ப்ரஷ், அதுக்கப்புறம் இதை ஸ்டிக் பண்ணுறக்கு ஒரு ஃபெவிக்ரைல் எபாக்சி பாண்டு, இவ்வளோ தான் வேணும். ஒரு சிம்பிளான கிராஃப்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டில் பேர்ட்ஸ் பண்ணுறக்கான இதை உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன். இது வந்து நான் ரிவர்லேருந்து கலெக்ட் பண்ணேன் ஸ்டோன்ஸ். இந்த மாதிரி பேர்ட்ஸ் செய்கிறக்கான ஷேப்பாக இருக்கிற ஸ்டோன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டோனில் வந்து நான் ப்ரைமர் கொடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா கலர் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போது நான் உங்களுக்கு வீடியோவில் நான் செய்கிறதுக்காக நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நான் செய்யும்போது நான் செஞ்சு வச்சுருக்கிற பேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் பெயிண்டில் பண்ணது. ஆயில் பெயிண்டிங் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா ஷைனிங் லுக் கொடுக்கும். ஆனால் என்ன ஆகும், ரொம்ப டிலே ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்க கலர் பிளாக், ப்ளூ, ஒயிட் கலர். ஃபஸ்ட்டு ப்ளூவை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி அப்ளை பண்ணி இந்த பேர்ட்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ளூ கலர் எடுத்து இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளூ கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதில் என்ன அப்படின்னா கிட்ஸ் கூட இந்த பெயிண்டிங் அப்படின்னா எல்லாருமே லைக் பண்ணுவோம். அதுவும் பேர்ட்ஸ் அப்படிங்கும்போது ஈஸியாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், ஒரு சைடு மட்டும் நம்ம ப்ளூ கலர் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிளாக் கலர், அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து பிளாக் கலர். இது என்னென்னா இந்த போஸ்டல் கலர், அக்ரலிக் கலர் நம்ம போனோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஆன் த ஸ்பாட் வந்து இது ட்ரை ஆகிடும். ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக் கலர், ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளூ கலர். நம்ம பேக் சைடு வந்து பிளாக் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ப்ளூ கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த பேர்டோட பார்ட்டில் எப்படி எந்த சைடு நோஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதை ட்ரை ஆனவுடனே நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஐஸ் வைக்கணும். ஒரு சைடாக நம்ம ஸ்டிக் பண்ணுறனால அவ்வளோதான். இதில் நம்ம ஒயிட் கலர் எடுத்து பிளாக் கலரில் ஒரு சின்ன ஸ்பாட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் ஐக்கு ஒரு பிளாக் டாட். நமக்கு ஒரு ஸ்மால் பேர்ட் வந்து ரெடி ஆயாச்சு. இது நம்ம பண்ண பேர்டு. இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. இதுக்கு நம்ம வந்து நோஸ் வைக்கணும். இந்த நோஸ் வைக்கிறதுக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய பிளான்ட்டில் இருக்கிற தான்ஸ். இந்த தான்ஸ் வந்து சூப்பராக இதுக்கு செட் ஆகும். அப்படியே ரியல் நோஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த நோஸ் இந்த இதை எடுத்து கொஞ்சமாக கம் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த கம்மில் அப்ளை பண்ணி எந்த பிளேஸில் வச்சா சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா முடிஞ்சது. பியூட்டிஃபுல்லான பேர்ட் வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு.
இப்போ இந்த கிராஃப்ட்டுக்கு நான் வச்சுருக்கிற ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, இது காஃபி பிளான்ட்டோட ஸ்டாண்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எம்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது நம்ம செய்து வச்சுருக்கிற பேர்ட்ஸ். இப்போ இதை வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரைல் எபாக்சி காம்பவுண்டு. இதில் வந்து ரெண்டு இது இருக்கும். ஒன்று வந்து இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவலாக என்னென்னு எடுத்து ஒரு பால்ஸ் மாதிரி பண்ணோம். இது ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கையில் கொஞ்சம் பவுட்ரு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஸ்டிக் ஆகாது. இப்போ இந்த பேர்ட்ஸில் நம்ம எங்கே இதை வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வேணுங்கிற பேர்டை எடுத்து இந்த இடத்துல நீங்கள் இப்படி இதை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுங்க. அவ்வளோதான், இது நல்லா அப்படி ஸ்டிக் ஆகிக்கும். ஒரு பிளேஸில் நீங்கள் ரெண்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய பிளான்ட்லேருந்து கிடச்ச தான்ஸ் தான். பார்த்தீங்கன்னாவே இது டபுளில் அதில் கிடச்சிருக்கும். இது ஒட்டிட்டு நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆயிரும், நல்லா ஸ்டிக் ஆகிக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுனா பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அப்படியே ரியல் பேர்ட் மாதிரியே இருக்கிறது. இந்த ஸ்டோனே அந்த ஷேப்பில் தான் கிடச்சிது. இப்போ நீங்கள் இதை வந்து எந்த பொசிஷனில் வேணாலும் வச்சு சீட் பண்ணிக்கலாம், உட்கார வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்து இது ஒரு மதர் அண்ட் டாட்டர் மாதிரி இருக்குது. அது மாதிரி நீங்கள் பேராக கூட வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இங்கே ஒரு கப்புள்ஸ் மாதிரி நம்ம வைக்கலாம். அதுக்கு ஒரு மேல், இங்கே ஒரு ஃபீமேல். பாருங்கள், ரியலாக இருக்கும், அப்படி பார்க்குறக்கு ரியலாக இருக்கும். இது நல்லா ஸ்டிக் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாண்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் வச்சா அழகாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கோ அங்கெல்லாம் ஒரு இங்கே வந்து ஒரு செப்பரேட்டடான ஒரு பேர்ட் வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளேஸில் ஒரு ஸ்மால், அதுக்கப்புறம் இது கூட நம்ம பேராக வைக்கிற மாதிரி இங்கே இன்னொன்று கூட செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பிளேஸில் ஒரு இது கூட வைக்கலாம். வச்சுட்டு ஒன்ஸ் நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கணும், நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான நம்மளுக்கு பேர்ட் ஸ்டாண்டு. இது நம்ம வந்து வீட்டில் அழகாக டெக்கரேட்டிவாக நம்ம வைக்கலாம், பார்க்குறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது நான் செய்து வச்சுருக்கிற பேர்ட் ஸ்டாண்ட். இதோட இந்த கிராஃப்ட் பண்ணதோட என்னோடய எய்ம் பார்த்திங்க அப்படின்னா, எங்கிட்ட கார்டன் இருக்கிறனால இது கார்டனை டெக்கரேட் பண்ணுறக்காக நான் செய்து வச்சது. இந்த ஸ்டிக் வந்து இந்த வுட்டு வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா டீ பிளான்ட்டோட வுட்டு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நேச்சுரலாக இதில் வந்து மாஸ் பிரையோஃபைட்ஸ் வந்து இதில் இருக்குது. அதனால் இந்த வுட்டு எடுத்து நான் பேர்ட்ஸ் செஞ்சு இது அதே ஃபெவிக்ரைலில் கொஞ்சம் லீஃப் ஃப்ரூட்டெல்லாம் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணி இது ஒரு பாட்டில் வச்சு இது ஒரு ஜம்ஜம் பிளான்ட்டில் நான் வச்சு ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி நம்ம இண்டோரில் வைக்கும்போது கார்டன் இண்டோரில் வச்சாலும் சரி நம்ம கார்டனில் வைக்கும்போதும் நம்ம கார்டன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் கார்டன் இல்லை நாங்கள் எங்கே வைக்கிறது அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் பண்ணி வீட்டில் ஒரு டெக்கரேட்டிவாக வைக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே ஒரு க்ரீப்பர் மாதிரி கிளைம்பர் மாதிரி வச்சு நீங்கள் இந்த இதில் சுற்றி விட்டிங்கனாலும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் யார் வேணாலும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
இந்த ஸ்டோன் கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.